இப்போ வந்து இந்திய அரசு கடந்த செப்டம்பர் 21ஆம் தேதி ஒரு அறிவிப்பு வெளியிட்டு அந்த நிறுவனத்தினுடைய துணைத் தலைவராக சுதா சேஷையன் என்பவரை நியமிச்சிருக்கிறாங்க. அவங்க யார் அப்படின்னா, ராமாயண மகாபாரதம் குறித்து சொற்பொழிவுகள் நடத்தக்கூடிய ஒரு ஆன்மீக பேச்சாளர், பிஜேபி ஆர்எஸ்எஸ்ல வளம் வரக்கூடியவர். இதில் காசி தமிழ்ச்சங்கம்னு ஒரு நிகழ்ச்சி நடத்தினாங்களா ஆர்எஸ்எஸ் ஒருங்கிணைத்து, அந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்தவர். தமிழ்நாட்டுக்கு மோடி வந்தாலோ பிஜேபி தலைவர்கள் வந்தாலோ அவங்களுக்கான தமிழ் சார்ந்த குறிப்புகள் எடுத்து கொடுக்கக்கூடியவர். அதை வந்து செம்மொழியாக தமிழ் அங்கீகரிக்கப்படுது. இந்தியாவினுடைய முதல் செம்மொழி தமிழ் தான். சமஸ்கிருதம் கூட அவன் அறிவிக்கலை. சமஸ்கிருதம் பழமைன்னு சொல்கிறாங்களே, 2004 அக்டோபர் 12ஆம் தேதி முதல் அறிவிப்பு இந்த மாதிரி வந்து இந்தியாவினுடைய முதல் செம்மொழியாக தமிழ் அங்கீகரிக்கப்பட்டு ஒரு அறிவிப்பு வெளியிடுறாங்க. அறிவிப்பு வெளியிட்டால் என்ன அப்படின்னா, கூடுதலாக நிதி கிடைக்கும். அதை வைத்து தமிழுக்கு 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட பழமையான ஓலைச்சுவடிகள் நூல்களை எல்லாம் பிற மொழிகளுக்கு கொண்டு வருவது, அதன் பிறகு அது வந்து சேர்ந்து இந்த அம்மா முதலமைச்சர் வந்தோடனே அதை கண்டுக்கவே இல்லை. கண்டுக்கிறதுல யாராவது வந்து கலைஞர் ஏதாவது செஞ்சுட்டாருன்னா அது இப்போ தலைமைச் செயலகம் என்ன ஆச்சுன்னு பார்த்தோம்ல, அந்த மாதிரி இது இவர் தொடக்கி வச்சாரு. அவ்வளோதான், செம்மொழின்னு வந்துச்சுன்னா அந்த அம்மா பார்க்க மாட்டாங்க, அதை பற்றி பேச மாட்டாங்க, அதற்கு ஆட்களை போட மாட்டாங்க. இந்த விஷயம் என்னென்னா, இதுக்கு வந்து நீங்கள் ஒரு சின்ன குழுவாக தானே இவ்வளோ பெரிய மொழி பிரச்சனை, ஒரு இன பிரச்சனை. கர்நாடகா வந்து மொத்த அரசியல் கட்சியும் ரோட்டில் வந்து நிற்கும். கேரளாவில் இருந்த ஒரு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை சீண்டினாங்கன்னா மொத்த அரசியல் கட்சியும் இன உணர்வோடு வந்து நிற்கும். தமிழ்நாட்டில் நீங்கள் ஒரு குறுகிய பேர் தானே நிற்கிறீங்க இந்த போராட்டம் நடத்துறதுக்கு. தமிழின தலைவர், முத்தமிழ் அறிஞர் அந்த பேர் வச்சுக்கிட்டு அரசியல் பண்ண அந்த மக்கள்கிட்ட இருந்த அந்த கட்சி எங்கே? அப்புறம் தமிழின காவலராக ஐயா ஆசிரியர் வீரமணி, என்ன தலைவர், தமிழர் தலைவர். அப்புறம் இன்னொரு தமிழர் தலைவர் டாக்டர் தொல் திருமாவளவன், தமிழர் எழுச்சி தலைவர். இப்படி இருக்கிற இவங்கெல்லாம் ஏன் சேர்ந்து இதை நடத்தக்கூடாது, ஏன் நடத்தலை? ஏன்னா இவங்களெல்லாம் முன்னால் வழிநடத்துவது தமிழோ தமிழரோ கிடையாது, திராவிடம்தான் வழிநடத்துது. திராவிட இனம் தான் அவங்களுக்கு வழிநடத்துது. பல்வேறு சிக்கல்களில் தமிழ் எங்கெல்லாம் நுழைஞ்சிடணும் அப்படின்னு நம்ம போராடுறோமோ அங்கெல்லாம் எதிராக வந்து நிற்கக்கூடியது யாருன்னா திராவிடம்தான். ஆரியம் வந்து நேரடி எதிரின்னு வந்து நிற்பான், திராவிடம் கூடையே நின்றுட்டு நாங்களும் உங்களுக்காக தான் போராடுறோம்னு சொல்லி கழுத்தறுத்து முடிச்சிருவாங்க. திருச்செந்தூர் கோயிலில், பதனி முருகன் கோயிலில். அப்போ என்னென்னா, வெளியே பார்த்தோம்னா எல்லா கோயிலையும் அண்ணா தமிழ் அர்ச்சனைன்னு போர்டு இருக்கும். எல்லாரும் வெளியே பார்த்தோம்னா அப்போ அண்ணா தமிழ் அர்ச்சனை செயல்படுது போலன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் நடைமுறையில் ஒருத்தர் கூட அதை செய்ய மாட்டாங்க. குறைந்தபட்சம் உங்கள் துர்கா ஸ்டாலின் போகிறாங்களா, ஊர் ஊராக கோயிலுக்குள்ளே போகிறாங்களா, ஏதாவது ஒரு கோயிலில் அன்னை தமிழ் அர்ச்சனைன்னு அந்த அம்மா பண்ணியிருக்காங்களா? அவங்க பண்ண உடனே என்ன திமுககாரன் போட்டி போட்டுட்டு நாங்களும் பண்ணணும், அவங்க பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்களா? ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க? ஹாப்பி ஸ்ட்ரீட்ஸ், அது நிகழ்ச்சி பேர் ஹாப்பி ஸ்ட்ரீட்ஸ் தான். அப்போ அந்த மாதிரி என்னென்னா, நாங்களாம் மாடர்னைஸ் ஆகிட்டோம், அப்போ எங்களுக்கு வந்து ஆங்கிலம் தான் நவீனமானது, தமிழ் கிடையாது என்பதை மறைமுகமாக சொல்கிறாங்க. இதுதான் நுழைஞ்சிக்கிட்டு அதிகாரத்தை கையில் எடுத்துகிட்டு இந்த இனத்தினுடைய இந்த மொழியை வந்து அழிக்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா? அதான் இவங்களுக்கு வந்து ஒரு தமிழர் மீதான பற்று மக்கள்கிட்ட எந்த அளவுலையும் வந்துடக்கூடாது. அவங்க வந்து ஒரு தமிழ் பற்றுன்னு இருந்தால் அந்த இன ஒற்றுமை வரும், தமிழ் வரும், தமிழர் என்ற குரல் வரும். அப்போ நீங்களாம் யாரடான்னு கேட்டாங்கன்னா என்ன ஆகும்? அதனால் என்னன்னா, இவங்க வந்து எப்போவுமே ஒரு ஆங்கில திணிப்போடும், அவங்க நடைமுறையில் ஒரு ஆங்கில திணிப்போடும். இப்போ சென்னையில் இருக்கக்கூடிய அந்த கார்லாம் பார்க்குறோம்ல, அதெல்லாம் ஒரு காலத்தில் உண்டாய் கம்பெனிக்காரன் கொடுத்தது, இலவசமாக கொடுத்தான். 100 கார்களை கொடுத்தான் இவர் கலைஞர் பலஞ்சராக இருக்கும்போது. அவன் என்ன பறை பெரிய தொழிற்சாலை வச்சுருக்கான், 100 கம்பெனி காரை கொடுக்குறானே அப்படின்னா, தொழிற்சங்க பதிவுக்காக இதே உண்டாய் தொழிலாளிகள் போடாடும்போது போலீஸ் வந்து இறங்கி அந்த தொழிலாளிகள் அடிச்சுது. அப்போ தான் புரிஞ்சுது, இவன் வந்து இவங்களை அடியால் வேலை பார்க்குறதுக்கு ஒரு கையூட்டை வெளிப்படையாக எல்லாருனாலே கொடுத்துருக்கான். தொடர் சரியாக போராடுறாங்க. ஆமாம், அரசு இந்த அரசை கண்டித்து பேச வேண்டிய இந்த கட்சிகள் ஏன் பேச மாட்டேங்குதுன்னு? கட்சிகள் வந்து இந்த தொழிலாளிகள் நலனை விட அவங்களுக்கு வந்து கூட்டணி நலன் என்பது தான் இன்றைக்கு மிக முக்கியமானது. அவங்க பொறுத்த வரைக்கும் 2026 வரைக்கும் இந்த கூட்டணியை கொண்டு போகணும். அப்போ தொழிலாளர் நலன் முக்கியம் இல்லை, அதெல்லாம் அவங்களுக்கு என்றைக்குமே முக்கியம், இன்றைக்கி மட்டும் இல்லை என்றைக்குமே முன்றைக்கு முக்கியமாக இருந்தது கிடையாது. பல இந்த மாதிரியான நலன்களையெல்லாம் வழி கொடுத்து விட்டு தான் அவங்க தங்களுக்கான கூட்டணி, இல்லை 15 கோடியா 25 கோடியான்றதை பேசுகிறதெல்லாம் அதன் பிறகு தான்.
ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நலவிரும்பிகளுக்கு வணக்கம். தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் பொறியாளர் தோழர் அருணபாரதி நம்மோடு இருக்கின்றார். வணக்கம் தோழர். வணக்கம். ரொம்ப நாளுக்கு பிறகு நம்ம சந்திக்கிறோம். ஆமாம். குறிப்பாக இன்றைக்கி பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் கலைஞர் அவர்களால் தொடங்கப்பட்டது. ரொம்ப ஆர்வமாக கொண்டு வந்த அந்த நிறுவனம் அதற்கு எதிராக ஒரு போராட்டத்தை வந்து நீங்கள் சேர்ந்து இன்னைக்கு நடத்துகிறீங்க. என்ன காரணம், அந்த போராட்டத்தை நடத்த வேண்டிய காரணம் என்ன? செம்மொழி தமிழாய்வு நிறுவனம், அதாவது மத்திய நிறுவனம்னு சொல்கிறாங்க. அந்த நிறுவனத்து பேரே மாற்றுங்கன்றதான். மத்திய என்பதே ஒரு சமஸ்கிருத சொல். நடுவன் நிறுவனம்னு மாற்றுங்க அதை. இப்போ நடுவன் அரசன்லாம் இப்போ வழக்கத்தில் வந்து போச்சு, பத்திரிகைலாம் எழுதுகிறாங்க நடுவன்னு. அதனால் செம்மொழி தமிழாய்வு நடுவன் நிறுவனம் என்று அதை பெயர் மாற்ற வேண்டும். இப்போ வந்து இந்திய அரசு கடந்த செப்டம்பர் 21 ஒரு அறிவிப்பு வெளியிட்டு அந்த நிறுவனத்தினுடைய துணைத் தலைவராக சுதா சேஷையன் என்பவரே நியமிச்சிருக்கிறாங்க. அவங்க யார் அப்படின்னா, ராமாயண மகாபாரதம் குறித்து சொற்பொழிவுகள் நடத்தக்கூடிய ஒரு ஆன்மீக பேச்சாளர், பிஜேபி ஆர்எஸ்எஸ்ல வளம் வரக்கூடியவர். இதில் காசி தமிழ்ச்சங்கம்னு ஒரு நிகழ்ச்சி நடத்தினாங்களா ஆர்எஸ்எஸ் ஒருங்கிணைத்து, அந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்தவர். தமிழ்நாட்டுக்கு மோடி வந்தாலோ பிஜேபி தலைவர்கள் வந்தாலோ அவங்களுக்கான தமிழ் சார்ந்த குறிப்புகள் எடுத்துக் கொடுக்கக்கூடியவர். இன்றைக்கும் ஆளுநருக்கு இந்த தமிழ் சார்ந்த குறிப்புகளை எடுத்துக் கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க. அவங்களுக்கும் தமிழ் ஆய்வுகளுக்கும் எந்த தொடர்புமே கிடையாது. அவங்க இன்னும் சொல்லப்போனால் பன்வாரிலால் புரோஹித் ஆளுநராக இருக்கும்போது எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தில் அவங்கள துணைவேந்தராக போட்டாங்க. துணைவேந்தராக அவங்களுடைய பதவிக்காலம் முடிவடைந்த பிறகும் கூட ஒரு ஆண்டு காலம் பதவி நீட்டிப்பு கொடுத்தாங்க. அப்போ அந்த பதவி நீட்டிப்பு முடிந்த பிறகு அவங்க கொண்டு வந்து இங்கே போட்டிருக்காங்க. இவர்களுக்கும் தமிழ் ஆய்வுக்கும் என்ன தொடர்பு, தமிழுக்கும் என்ன தொடர்பு? அவங்க பேசுவதெல்லாம் மகாபாரதம், ராமாயணம், சமஸ்கிருதம் இதெல்லாம் பேசிட்டு ஒரு ஆரிய முகாம்களில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்எஸ்எஸ் நபரை தமிழ் ஆய்வுகளுக்கு தலைமையேற்று நடத்த வேண்டிய ஒரு நிறுவனத்துக்கு போடுவதன் வழியாக தமிழ் ஆய்வுகளே நடக்கக்கூடாது அப்படின்னு அந்த நிறுவனத்தை சிதைக்கக்கூடிய ஒரு முடிவாகத்தான் இந்திய அரசு இதை செஞ்சுருக்கிறாங்க. சரி, இந்த கேள்வி தமிழ்நாடு தலைவர்கள் தானே கேட்கணும், குறிப்பாக ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள கேட்கணும். கலைஞர் கொண்டு வந்த பல திட்டங்களை வந்து ஸ்டாலின் வந்து அது என்ன ஏதுன்னு கூட தெரிஞ்சுக்க ஆர்வம் இல்லாமல் அது தூக்கி கெடாச இருந்திருக்கு. 2008 கலைஞர் அவர்கள் தான் முன்முயற்சியை எடுத்து தொடர்ந்த தமிழ் அறிஞர்கள் தை புத்தாண்டுன்னு சொல்லிட்டு வந்ததை கலைஞர் அவர்கள்கிட்ட பேசி தை புத்தாண்டே தமிழர் புத்தாண்டு தமிழ் புத்தாண்டுன்னு சொல்லிட்டு அறிவிக்க வச்சாங்க. சட்டம் இயற்றினாங்க, செயல்படுத்தினாங்க. அதை வந்து பின்னால் வந்த ஜெயலலிதாவையார் மாற்றி தூக்கி அடிக்கிறாங்க. சித்திரை தான் அப்படின்னு சொல்லிட்டு தைப்புத்தாண்ட தூக்கி அடிச்சிங்க. ஏன்னா தைக்கு என்னென்னா, அது வந்து ஒரு நேரடியாக தமிழோடு தொடர்புடையதாக இருக்குது. இலக்கிய குறிப்புகள் இருக்குது, கல்வெட்டுகள் இருக்குது தைப்புத்தாண்டுக்கு. ஆனால் சித்திரத்துக்கு வந்து சித்திரைக்கு வந்து வெறும் ஒரு இந்து மத கதைகள், இந்த நாரதர் கதைகளாக தான் இருக்குது. அதனால் ஒரு இந்து மதம் சார்ந்திருக்கூடாது, தமிழர்கள் அனைவரும் உள்ளடக்க வேண்டும் என்று தான் மறைமலை அடிகள் தொடங்கி பல்வேறு தமிழறிஞர்கள் 100 காலமாக அந்த கோரிக்கையை முன்வைத்து தமிழர் புத்தாண்டு என்பது தைப்புத்தாண்டுன்னு அறிவிச்சாங்க. அதை கலைஞர் முன்னெடுத்தார். இடையில் வந்து ஜெயலலிதா அதை மாற்றுறாங்க, எடப்பாடி அதை நீட்டிக்கிறாரு. அதை இவர் வந்த உடனே இவர் வந்து அதை மாற்றணும்ல, அவங்க அப்பா கொண்டு வந்தது, தமிழ் அறிஞர்கள் வலியுறுத்தி தான் அவங்க அப்பா கொண்டு வராங்க. அதை வந்து வீரமணிலாம் பார்த்தோம்னா அதையும் தெரித்து என்னென்னா தமிழ் புத்தாண்டை என்ன பண்ணுறாங்கன்னா திராவிடர் புத்தாண்டு திராவிடர் திருநாள்னு கொண்டாடுறாரு. இன்றைக்கும் வீர தமிழர் தலைவர், ஆமாம், அவர் வந்து தமிழர் தலைவர் திராவிடர் தலைவர்னு சொல்லிக்கிறது இல்லை. அப்படியெல்லாம் மடைமாற்றம் செஞ்சிட்ருக்கிறாங்க. அவரே கடுமையாக பல முறை பேசியிருக்கார், தமிழ் புத்தாண்டு என்றால் தைப்புத்தாண்டு தான் கலைஞர் அறிவிச்சிட்டாரு, அது இன்றைக்கும் வீரமணி சொல்கிறாரு. ஆனால் குறைந்தபட்சம் இன்றைக்கு கூட மு க ஸ்டாலின் கிட்ட சொல்லி அதை மாற்றுங்கன்னு சொல்லிட்டு வேண்டுகோள் கூட ஒரு கோரிக்கை கூட வைப்பதற்கு வீரமணி முகாம்லாம் தயாராக கிடையாது. அந்த அளவுக்கு கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த திட்டத்தை நேரடியாக தமிழாய்வு திட்டம் இந்த செம்மொழி தமிழாய்வு நிறுவனத்தை கொண்டு வந்தாங்க அப்படின்னா அது கலைஞருக்கு மிக முக்கியமான பங்களிப்பு இருக்குது. 2004 இந்த செம்மொழி விஷயத்தையே எடுத்தோம்னா செம்மொழி என்ற தகுதியில் வந்து உலக அளவில் பார்த்தோன்னா ஒரு 10-15 மொழிகள் தான் இருக்கும், 2000 முற்பட்ட மொழிகள். அந்த மாதிரி மொழிகள் எடுக்கும்போது ஈபுரு மொழி சொல்லலாம், கிரேக்கம் சொல்லலாம், சீனம் சொல்லலாம், அந்த மாதிரி பழமையான மொழினா தமிழ் தான் இருக்குது. அதனால் வந்து செம்மொழியாக தமிழ் இயங்கக்கூடியது என்று 100 முன்பே சொன்னவர் யாருன்னா பரிதிமார் கலைஞர். அவர் இயற்பெயரே பார்த்தோன்னா சூரிய நாராயண சாஸ்திரி. அவரே வந்து தன்னுடைய பெயரை வந்து பரிதிமார் கலைஞர், ஏன்னா சமஸ்கிருதம் இல்லாமல் தமிழ் இயங்க முடியும் அப்படின்னு நிரூபித்து அது வந்து ஒரு பெரிய அளவில் ஆய்வுலகளை நிரூபித்த ஒரு கலைஞர். அப்படியான இதெல்லாம் பண்ணி அவங்க சொல்லி தமிழறிஞர்கள் செம்மொழியாக இயங்கக்கூடியதுன்னு சொன்னதை 2004 தான் வந்து கலைஞர் அவர்கள் அன்னைக்கு வந்து இந்திய அரசில் வந்து கொள்ள வச்சு கொண்டிருந்த காங்கிரஸோட கூட்டணியில் இருந்தபோது வலியுறுத்தி ஒரு அறிவிப்பு வெளியிட செய்கிறாங்க.
அதை வந்து செம்மொழியாக தமிழ் அங்கீகரிக்கப்படுது. இந்தியாவினுடைய முதல் செம்மொழி தமிழ் தான். சமஸ்கிருதம் கூட அவன் அறிவிக்கலை. சமஸ்கிருதம் பழமை பழமைன்னு சொல்கிறாங்களே, 2004 அக்டோபர் 12 முதல் அறிவிப்பு இந்த மாதிரி வந்து இந்தியாவினுடைய முதல் செம்மொழியாக தமிழ் அங்கீகரிக்கப்பட்டு ஒரு அறிவிப்பு வெளியிடுறாங்க. அறிவிப்பு வெளியிட்டா என்ன அப்படின்னா, கூடுதலாக நிதி கிடைக்கும். அதை வைத்து தமிழுக்கு 2000 முற்பட்ட பழமையான ஓலைச்சுவடிகள் நூல்களை எல்லாம் பிற மொழிகளுக்கு இது கொண்டு வருவது, வெளிநாடுகளில் வந்து பல இடங்களில் உயர் ஆய்வு மையங்களை ஏற்படுத்துவது, இதெல்லாம் செய்யலாம். இப்போ 2004 அதை தமிழுக்கு பண்ணுவோன்னே, அதன் பிறகு தான் சமஸ்கிருதத்துக்கு இப்படி ஒன்று செய்யணும்னு அவங்களுக்கு திட்டம் வருது. 2005 தான் என்ன பண்ணுறாங்கன்னா, சமஸ்கிருதம் செம்மொழின்னு அறிவிக்கிறாங்க. அதன் பிறகுனா பிற மொழிகளுக்கெல்லாம் நாங்களும் அப்படின்னு சொல்லிட்டு கன்னடம், தெலுங்கு, மலையாளம், மலையாளம்னா 700 ஆகுது, ஆனால் செம்மொழின்றதுக்காக அந்த தகுதி வரையறையே மாற்றிட்டாங்க. தமிழுக்குன்னு கொடுக்க முடியும். இப்போ செம்மொழி தகுதியை எடுத்தோம்னா தமிழை தவிர வேறு எந்த மொழியும் கொடுக்க முடியாது. அந்த அளவுக்கு பழமையான மொழியே கிடையாதுன்றதுனால கொடுக்க முடியாது. அதன் பிறகு என்ன பண்ணுறாங்கன்னா, இந்திய அரசு மற்ற மொழிகளையும் உள்ளே கொண்டு வரணும், இது ஒரு அரசியல் கோரிக்கையாக மாற்றி அந்த மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கணுன்ற அளவுக்கு வந்த பிறகு அந்த வரையறையே மாற்றுறாங்க. ஒவ்வொரு ஆண்டும் அந்த செம்மொழி தகுதி கொடுக்கும்போது வரையறை மாற்றப்பட்டு கொடுக்கும். இந்த வரையறையின்படி இந்த மொழியும் செம்மொழி, இந்த வரையறையின்படி இந்த மொழியும் செம்மொழின்னு சொல்லிட்டு இன்னைக்கு எல்லாருக்குமே டாக்டர் பட்டம் எல்லாமே கொடுத்த பிறகு என்னன்னா, இந்திய அரசு நிதி ஒதுக்கும் அந்த மொழியை வந்து வளர்ப்பதற்கு. அப்படி நிதி ஒதுக்கும் போது அதில் வரக்கூடிய நிதியை வைத்து வெளியெல்லாம் பெரிய நிறுவனங்களை ஏற்படுத்தி செய்யலாம். 2005 அப்படி செய்யும்போது தான் இந்திய அரசு வந்து ஏற்கனவே என்னென்னா உயர் ஆய்வு மையங்கள் வச்சுருக்காங்க மொழி ஆய்வுக்குன்னு. இப்போ இங்கே மைசூரில் வச்சுருந்தாங்க, சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியன் லாங்குவேஜஸ்னு ஒன்று வச்சுருந்தாங்க. அதில் என்ன பண்ணனா, ஒரு பிரிவாகத்தான் 2005 வந்து தமிழ் ஆய்வு மையத்தை வச்சுருந்தாங்க. 2008 வந்து கலைஞர் ஆட்சிக்கு வந்துட்ட பீரியடில் என்ன பண்ணால், அதை நாங்கள் சென்னைக்கு கொண்டு போகிறோம், தனி நிறுவனமாக அது இறங்கணும் அப்படின்னு சொல்லி அதற்கான விதிமுறைகள் வகுக்கப்பட்டது. இப்போ என்னென்னா, கலைஞர் போன்றவங்களாம் என்ன அடி பெரிய பிரச்சனை என்னென்னா, சுய தம்பட்டம் தான் பெரிய பிரச்சனை, தன்முனைப்பு தான் பிரச்சனை. ஏதாவது ஒன்று செஞ்சோம்னா செஞ்சோம் அப்படின்றத சொல்லி பெரிய பெருமிதம் தேடக்கூடிய ஒரு மனநிலை இருக்குது. அதில் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கோளாறு கோளாறாக விதிமுறை வைக்கிறாங்க. அந்த நிறுவனத்தை உருவாக்கும் போது அதனுடைய தலைவராக தமிழ்நாட்டு முதல்வர் கொண்டு வராங்க. தமிழ்நாட்டு முதல்வருக்கும் அந்த தமிழ் ஆய்வு மையத்துக்கும் என்ன தொடர்பு? தமிழ்நாட்டுக்குள்ளே இயங்குதுன்றதுனால அதுக்கு தலைவராக முடியாது. அதற்கென்று தமிழ் ஆய்வு பண்ணுறதுக்கான மொழியியல் படித்த அறிஞர்கள், அதில் வந்து PhD முடித்தவங்க, அவங்க அதுக்கு தலைமை தாங்கி என்ன பண்ணலாம் எது பண்ணலாம் முடிவெடுப்பது தான் சரியாக இருக்கும். தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு இதை தாண்டி நிறைய பணிகள் இருக்குது, நேரடியாக மக்களோட தொடர்புடைய நிறைய பணிகள் இருக்குது. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, நேரடியாக தமிழ்நாட்டு முதலமைச்சராக அதுக்கு தலைமை பொறுப்புனோடனே அந்த மொழி அந்த அந்த குழு கூடுவதற்கே பார்த்தோம்னா சிஎம் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு 1 உட்காந்துருப்பாங்க. அவர் வந்து எப்போ சந்திக்கிறதுன்னு தெரியாது. இப்படிலாம் இருக்குது. இதை பின்னால் ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தால் இது என்ன ஆகும்லாம் யோசிச்சு பார்க்கல. அப்போ அப்படி வச்சதுனாலே என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த குழு வந்து முதலமைச்சரை பார்த்து கூட முடியாமே போய் அதன் பிறகு அது வந்து செயலமைச்சர் கண்டுக்கவே இல்லை. கண்டுக்கிறதுல வந்து கலைஞர் ஏதாவது செஞ்சுட்டாருன்னா இப்போ தலைமைச் செயலகம் என்ன ஆச்சுன்னு பார்த்தோம்ல, அந்த மாதிரி இது இவர் துணைக்கி வச்சார். அவ்வளோதான், செம்மொழின்னு வந்துச்சுன்னா அந்த மாதிரி பார்க்க மாட்டாங்க, அதை பற்றி பேச மாட்டாங்க, அதற்கு ஆட்களை போட மாட்டாங்க, நிதி ஒதுக்க மாட்டாங்க, அந்த நிறுவனம் எதுவாக இருந்தாலும் சரி மூடப்படும். இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு தனிநபர் பகை இருக்கு பாருங்க, அதில் போய் அந்த நிறுவனம் மாட்டிடுச்சு. அதனால் என்னென்னா, அந்த நிறுவனுடைய பண்பாட்டு எல்லோரும் சேர்ந்து செயல்படணும் அப்படின்ற ஒரு எண்ணமே இங்கே இல்லை. இப்போ 2013 பார்த்தோம்னா, அந்த ஊழியர்கள் 150 மிக கடுமையான போராட்டம் பணி நிரந்தரம் செய்ய சொல்லி, அது வந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் ஆர்டர் வாங்கிட்டு கூட அவங்க பணி நிரந்தரம் பண்ண மாட்டோன்ட்டாங்க. இப்போ அந்த அளவுக்கு என்னென்னா, இந்திய அரசுக்கு அதில் வந்து நிதி வந்து இந்திய அரசு கொடுப்பதனால இந்திய அரசு போடக்கூடிய நியமன உறுப்பினர்கள் அவங்க அதிகாரிகள் அவங்க தான் ஆட்சி செய்கிறாங்க. தமிழ்நாடு அரசு கலந்து இருக்கிறதுனால வந்து என்னென்னா, உங்களுக்கு நிதி மட்டும்தான் மத்திய அரசு கொடுக்கும், செயல்பாட்டில் எல்லாமே எல்லாமே மாநில அரசு. அந்த ஆட்களை நியமிக்கிறது, அதிகாரிகள் நியமிக்கிறது, ஊழியர்களை நியமிக்கிறது, கட்டுப்பாடு முழுக்க முழுக்க தமிழ்நாடு கட்டுப்பாட்டில் தான் இருக்குதுன்னா கொண்டு வந்திருந்தாங்க. இவங்க வந்து அதை கண்டுக்காம விட்ட போது மாநில அரசு அதில் முனைப்பே காட்டல. எடப்பாடியார் ஆட்சி காலத்திலையும் சரி, அதற்கு முன்னால் அதிமுக ஆட்சியிலையும் மாநில அரசு முனைப்பே காட்டலன்னும் போது இந்த நிறுவனமே நமக்கு தான்ற மாதிரி அவங்க என்ன வேணாலும் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்திய அரசு பண்ணிட்டு இருக்கு. இதை வந்து இந்த தமிழ்நாடு முதலமைச்சர் தான் தட்டி கேட்கணும். ஆனால் இப்போ இந்த அறிவிப்பு வெளியிட்டு இவ்வளோ நாள் ஆன பிறகும் கூட தமிழ்நாடு அரசு கிட்ட வந்து எந்த கண்டனமும் கிடையாது. ஏற்கனவே என்ன பண்ணாங்கன்னா, கோபால்சாமி அவர்களையும் துணைத்தலைவராக போட்டாங்க. ஒரு 2 முன்னால் போட்டாங்க, அப்பயும் அதை கண்டுக்கல. என்னென்னா, அவங்களுக்குலாம் என்னன்னு தெரியாதுல்ல, தெரிஞ்ச தமிழறிஞர்கள் போடணும். ஏற்கனவே அவ்வை நடராசன் என்ற திமுகவுக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஒரு தமிழறிஞர் இதில் இருந்தார். அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்து போகக்கூடிய அளவிற்கு நெருக்கடி கொடுக்கப்பட்டது. ராஜினாமா பண்ணிட்டே போயிட்டார். யார் நெருக்கடி கொடுத்தாங்க? அங்கே இருக்கக்கூடிய இந்திய அரசு அதிகாரிகள். அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த நிறுவனத்தினுடைய கூட்டங்களுக்கு போகும்போது அவருக்கே தகவல் தெரிவிக்காத பல விஷயங்கள் நடக்குது. கோர்ட்டில் வந்து அவர் நீக்கிறாங்க, அதை பணி நீக்கம் செய்கிறாங்க, அதை எதிர்த்து வழக்கு போடுறாரு.
வழக்கு போட்டு இவருக்கு சார்பாக தான் தீர்ப்பு வருது. ஆனாலும் கூட தார்மீக அடிப்படையில் நான் அந்த இதில் வரல, இந்த பிரச்சனைகளே வரலன்னு விலகிட்டார். இப்போ அந்த அளவுக்கு வந்து இந்திய அரசு அதிகாரிகள் உள்ளே புகுந்து தமிழுக்கான ஒரு ஆய்வு மையம் சிறப்பாக செயல்படக்கூடாது என்பதை சீரழிக்கிறார். அது வந்து அவங்களுக்கு என்னென்னா இந்த மாதிரி ஒரு செம்மொழியாக இருக்கக்கூடியதுக்கு இந்தமாதிரி புதிய ஆய்வுகளாக செஞ்சால் இன்னும் பல புதிய கண்டுபிடிப்புகள் வருமோ, தமிழுடைய தொன்மை இன்னும் பெருசாக போகுமோன்றதுனால இதை சிதைக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்து இந்திய ஆட்சியாளர்களுக்கு காங்கிரஸாக இருந்தாலும் சரி பிஜேபியாக இருந்தாலும் சரி தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது. அதனுடைய ஒரு வடிவமாகத்தான் இது நடக்குது. ஏதோ நிர்வாகிகள் பிரச்சனை நாம நினைக்கக்கூடாது. இந்திய அரசு சரி இல்லை பாரதி, இப்போ இந்த விஷயம் என்னென்னா இதுக்கு வந்து நீங்கள் ஒரு சின்ன குழுவாக தானே இவ்வளோ பெரிய மொழி பிரச்சனை, ஒரு இனப்பிரச்சனை, கர்நாடகா வந்தால் மொத்த அரசியல் கட்சியும் ரோட்டில் வந்து நிற்கும், கேரளாவில் இருந்த ஒரு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை சீண்டினாங்கன்னா மொத்த அரசியல் கட்சியும் இன உணர்வோடு வந்து நிற்கும். தமிழ்நாட்டில் நீங்கள் ஒரு குறுகிய பேர் தானே நிற்கிறீங்க இந்த போராட்டம் நடத்துறதுக்கு. இந்த இங்கே தமிழ் இல்லைங்க, தமிழின தலைவர் முத்தமிழ் அறிஞர் அந்த பேர் வச்சுக்கிட்டு அரசியல் பண்ண அந்த மக்கள்கிட்ட இருந்த அந்த கட்சி எங்க, அப்புறம் தமிழின காவலராக ஐயா ஆசிரியர் வீரமணி என்ன தலைவர், தமிழர் தலைவர், அப்புறம் இன்னொரு தமிழர் தலைவர் டாக்டர் தொல் திருமாவளவன், தமிழர் எழுச்சி தலைவர், இப்படி இருக்கிற இவங்கெல்லாம் ஏன் சேர்ந்து இதை நடத்தக்கூடாது, ஏன் நடத்தலை? ஏன்னா இவங்களெல்லாம் முன்னால் வழிநடத்துவது தமிழோ தமிழரோ கிடையாது, திராவிடம்தான் வழிநடத்துது, திராவிட இனம் தான் அவங்களுக்கு வழிநடத்துது. அதனால் தமிழ் தமிழர் என்பதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பெரிய எட்டிக்காய் மாதிரி இருக்குது. ஏதோ எங்கள் அப்பா தெரியாமல் பண்ணிட்டார், அதை வச்சுட்டு நீங்கள் இன்றைக்கி என்ன பண்ணுறீங்கன்ற அளவில் தான் தமிழ்நாடு முதலமைச்சர் இதை பார்க்குறார். நேரடியாக தமிழ்நாடு அரசு வந்து இதை தலையிட்டு இந்த நியமனத்தை ஏற்றுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு சட்டப்படி சண்டை போடலாம், அவர் நியமனத்தை கூட ரத்து பண்ணலாம், அவர் நியமிச்சுட்டு நடத்த செய்யலாம், அதெல்லாம் செய்யலாம். ஆனால் அவங்களுக்கு வந்து அதெல்லாம் செய்வதற்கான ஒரு மனம் இல்லாமல் தான் இருக்காங்க. மனம் இல்லையா இல்லை துணிச்சல் இல்லைன்றீங்களா? மனம் கிடையாது, முதல்ல அடிப்படையில் மனம் இருக்கணும்ல. இப்போ எப்படி இந்திய அரசுக்கு ஒரு தமிழ் ஆய்வு மையம் சிறப்பாக செயல்பட்டு விடக்கூடாது என்ற ஒரு எண்ணம் அடிப்படையில் அவங்க ஆரிய இனச்சார்போடு இருக்கிறதுனால ஒரு தமிழ் இனம்னாலே அவங்களுக்கு பிடிக்காது இல்லை. அதுபோல் இவங்க ஒரு திராவிட இனம் சார்ந்து இருப்பதனால் செயல்பாடு இருந்ததுனால ஒரு தமிழ் தமிழர் அப்படின்னும் போது அதற்கு என்னத்துக்கு இதெல்லாம் அப்படின்றவங்க தான் இங்கே இருக்கிறாங்க. அப்போ திராவிடமாக ஆரியும் ஒன்றுன்றீங்களா? கிட்டத்தட்ட அதான நடைமுறையில் அவங்க வந்து நேரடியாக ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அப்படின்னா இவங்க மறைமுகமாக செஞ்சிட்ருப்பாங்க. இந்த அவங்க செய்ய வேண்டிய வேலையை இவர்கள் நம்மோடு இருந்து உறவாடி கெடுக்கக்கூடிய வேலையைத்தான் தொடர்ந்து எல்லா வகையிலையும் செய்கிறாங்க. எந்த ஏதோ இந்த தமிழாய்வு திட்டங்களில் மட்டும் கிடையாது, பல்வேறு சிக்கல்களில் தமிழ் எங்கெல்லாம் நுழைஞ்சிடணும் அப்படின்னு நம்ம போராடுறோமோ அங்கெல்லாம் எதிராக வந்து நிற்கக்கூடியது யாருன்னா திராவிடம்தான். ஆரியை வந்து நேரடி எதிரின்னு வந்து நிற்பான், திராவிடம் கூடையே நின்றுட்டு நாங்களும் உங்களுக்காக தான் போராடுறோம்னு சொல்லி கழுத்தறுத்து முடிச்சிருவாங்க. இப்போ தமிழ் வந்து கோயில்களில் தீண்டப்படாத மொழியாக இன்றைக்கி இருந்து தானே இருக்குது. 71 சொல்லிட்டு இருக்காங்க தமிழை கோயிலுக்குள்ளே கருவறையில் கொண்டு போவோம் கொண்டு போவோம்னு சொன்னாங்க. இவர்கள் தான் என்ன பண்ணாங்க, அச்சகர் பயிற்சி பள்ளின்னு வச்சாங்க. இவர்கள் அந்த 205 பேர் பயிற்சி பள்ளியில் பயிற்சி பெற்றவர்கள் வச்சாங்களே, அந்த 205 பேர் உங்களை நம்பி தானே படித்தான். தமிழ் நீங்கள் கருவறையில் கொண்டு போய் அர்ச்சனைக்கு கொண்டு போக போகிறீங்க, தமிழ் கொண்டு போக போகிறீங்கன்னு சொல்லிட்டு அனைத்து சாதியினர் அர்ச்சகர் திட்டத்தில் 205 பேர் பயிற்சி பெற்று உட்காந்துருக்குறாங்க. அவங்கள வெறும் 25 பேருக்கு மட்டும் பதவி கொடுத்துட்டு இன்றைக்கு வரை இவர் அந்த 150 பேர்கிட்ட என்ன வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறான், வேறு எந்த தொழிலுக்கும் போக முடியாது, வேலை தொழிலுக்கெல்லாம் போனால் அவங்க அந்த அந்த அர்ச்சகருக்கான அந்த இதெல்லாம் தகுதியெல்லாம் இழந்துருவாங்க. இப்போ அப்படிலாம் இருக்கும்போது இவர்கள் தானே அவங்கள கைவிடுறது. தமிழ் அர்ச்சக அன்னை தமிழ் அர்ச்சனை திட்டம்னு இவங்க சொல்கிறாங்க, வெளியே எல்லா இடத்துலையும் போர்டு இருக்கே தவிர உள்ளே ஏதாவது ஒரு கோயிலில் இயல்பாக தமிழ் தர்ச்சனை நடக்கிறது எங்கேயுமே கிடையாது. நீங்கள் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னா போர்டு பெருசாக இருக்குது, அன்னை தமிழ் அர்ச்சனைன்னு சொல்லிட்டு ஒருத்தருடைய பேரை போட்டு நம்பர் போட்டு இருக்குது. நீங்கள் வரிசையில் போய் நிற்கக்கூடிய அந்த பக்தர்கள் இருக்காங்களா, அவங்க அந்த வரிசையில் 10 பேர் 15 பேர் நிற்கிறாங்க, நாலாவதாக நிற்கக்கூடிய நபருக்கு அன்னை தமிழ் அர்ச்சனை வேணும்னு அந்த நம்பருக்கு ஃபோன் அடித்தா, நான் அங்கே இல்லைங்க, நான் கோயிலில் இல்லைங்க, என் டியூட்டி டைமே வேறேங்க, நான் விநாயகர் கோயிலில் மணி அடிச்சுக்கிட்டு இருக்கேங்க, மடப்பள்ளியில் நான் வேலை பார்க்குறேங்க, அந்த கருவறையில் இருக்க மாட்டார் அவர், அவர் வேறு எங்கேயோ இருப்பார். உங்களுக்கு வேணும்னா வளைச்சிக்கலாம் அப்படின்னா திருச்செந்தூர் முருகன் கோயிலில் 1000 பேர் வழிபட்டுருக்குறாங்க, அதில் எத்தனை பேர் ஃபோன் அடித்து கூப்பிட்டு போக முடியும்? எனக்கு வேணும்னா ஒரு அர்ச்சகர் நான் வாடகை வச்சுட்டு கூப்பிட்டு போயிட முடியுமா திருச்செந்தூர் கோயிலில், பதினி முருகன் கோயிலில்? அப்போ என்னென்னா வெளியே பார்த்தோம்னா எல்லா கோயிலையும் அண்ணா தமிழ் அர்ச்சனைன்னு போர்டு இருக்கும், எல்லோரும் வெளியே பார்த்தோம்னா அப்போ அண்ணா தமிழ் அர்ச்சனை செயல்படுது போலருன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் நடைமுறையில் ஒருத்தர் கூட அதை செய்ய மாட்டாங்க. குறைந்தபட்சம் உங்கள் துர்கா ஸ்டாலின் போகிறாங்களா, ஊர் ஊராக கோயிலுக்குள்ளே போகிறாங்களா, ஏதாவது ஒரு கோயிலில் அன்னை தமிழ் அர்ச்சனைன்னு அந்த அம்மா பண்ணியிருக்காங்களா? அவங்க அவங்க பண்ண உடனே என்ன திமுககாரன் போட்டி போட்டுட்டு நாங்களும் பண்ணணும் அவங்க பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்களா? ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, பல இடங்களுக்கு போய் கோ பூஜை போடுறாங்க, பிராமணர்களை வச்சுட்டு எல்லாம் பண்ணுறாங்க, பூமி பூஜையே அவங்க சமஸ்கிருதத்தில் பண்ணுறாங்க, இதைத்தானே இவங்க வழிகாட்டுறாங்க. அப்போ அன்னை தமிழ் அர்ச்சனைன்னு இவங்க சொன்னதை இவர்களே கடைபிடிக்காத போது மக்களுக்கு எப்படி நம்பிக்கை வரும்? அப்போ வந்து நடைமுறையில் நாங்கள் தான் தமிழுக்கு செஞ்சோன்னு ஒரு போர்டு மாட்டி காட்டிக்கொள்வது, ஆனால் தமிழை அந்த துறையிலேருந்து அகற்றிக்கொள்வது.
செயல்பாட்டு அளவில் இவர்கள் தமிழர்களுக்கான ஒரு இதுவாக இல்லைன்றீங்களா? நடைமுறையில் எதுலேயுமே கிடையாது. எந்த அதாவது அவங்க சொல்கிறாங்க எல்லாத்துலேயும் இருக்கிறோம் அப்படின்ட்டு. ஆனால் தமிழ் தமிழர் இப்போ அதற்கான வந்து செயல்பாடு அப்படின்னு பார்த்தோம்னா எதுலையாவது அவங்க சொல்லணுமில்ல. இப்போ ஊர் ஊராக வந்து என்னென்னா செல்ஃபி பாயிண்ட்னு கொண்டு வராங்க. அந்த செல்ஃபி பாயிண்டில் எங்கேயாவது தமிழ் இருக்கா நீங்கள் பாருங்கள். நம்ம ஆவடின்னு இருக்கோம், நம்மன்னு பார்த்தோம்னா தமிழில் இருக்கோம், ஆவடின்னு ஆங்கிலத்தில் இருக்கும். ஐ லவ் பூந்தமல்லின்னு போட்டிருக்கான், பூனமல்லின்னு போட்டிருக்கான், ஆங்கிலத்தில் இருக்கும். பல இடங்கள் அப்படி கொண்டு வராங்கள்ல, நேரடியாக அரசு திட்டங்களுக்கே ஆங்கிலத்தில் பெயர் வைக்கிறாங்க. இவங்க தானே தமிழ் தமிழருக்கான அந்த சொற்களை கொண்டு வரணும்னு இவர்களே வந்து தமிழ்நாடு அரசு அடையாறில் ஒரு ஒரு அரசு நிறுவனம் வச்சுருக்காங்க. சொற்பிறப்பியல் அகரி முதலின்னு போட்டு அதற்கான ஒரு திட்டகம் வைத்து எந்தெந்த சொற்களுக்கு தமிழ் சொற்கள்னு அவங்க சொற்குவைன்னு திட்டம் போட்டு கொண்டு வந்திருக்காங்க. இப்போ காவல்னு எது இருக்குது அப்படின்னா அந்த போலீஸுக்கு காவல் தான் என்பதை உறுதிப்படுத்த வேண்டிய நிறுவனம் அவங்க தான், சரியான தமிழ் சொற்களை கொடுக்கறது. இப்போ அவங்க கிட்டேருந்து வாங்கி தான் இவங்க அரசு திட்டங்களுக்கு பெயர் வைக்கணும். ஆனால் நடைமுறையில் அதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் எங்கே முன்னால் எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் கூட செயல்பட்டது. ஆனால் எல்லாமே நாங்கள் தான் தமிழுக்கும் சொல்லக்கூடிய இவர்களுடைய ஆட்சியில் அதெல்லாம் தூக்கி கொடு கிடச்சிட்டாங்க. எல்லாத்துலேயும் ஆங்கிலத்தில் ஆவின் பால்லையே பார்த்தோம்னா ஆங்கிலத்தில் தான் விளம்பரம் வருது. விலை கொடுக்குறாங்களா, ஆங்கிலத்தில் விளம்பரம் கொடுக்குறாங்க. இதெல்லாம் வைத்து ஏதோ மாடர்னைஸ் ஆகிட்டோம், ஹாப்பி ஸ்ட்ரீட்ஸ்னு நடத்துகிறாங்களே, ஹாப்பி ஸ்ட்ரீட்ஸ் அது நிகழ்ச்சி பேர் ஹாப்பி ஸ்ட்ரீட்ஸ் தான். அப்போ அந்த மாதிரி என்னென்னா நாங்களாம் மாடர்னைஸ் ஆகிட்டோம், அப்போ எங்களுக்கு வந்து ஆங்கிலம் தான் நவீனமானது, தமிழ் கிடையாது என்பதை மறைமுகமாக சொல்கிறாங்க. இதுதான் நுழைஞ்சிக்கிட்டு அதிகாரத்தை கையில் எடுத்துட்டு இந்த இனத்தினுடைய இந்த மொழியை வந்து அழிக்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா? அதான் இவங்களுக்கு வந்து ஒரு தமிழ் தமிழர் மீதான பற்று மக்கள்கிட்ட எந்த அளவுலையும் வந்துடக்கூடாது. அவங்க வந்து ஒரு தமிழ் தமிழ் பற்றுன்னு இருந்தால் அந்த இன ஒற்றுமை வரும், தமிழ் அதெல்லாம் வரும், தமிழர் என்ற குரல் வரும். அப்போ நீங்களாம் யாரடான்னு கேட்டாங்கன்னா என்ன ஆகும்? அதனால் என்னென்னா இவங்க வந்து எப்போவுமே ஒரு ஆங்கில திணிப்போடும், அவங்க நடைமுறையில் ஒரு ஆங்கில திணிப்போடும், ஒரு திராவிட இன திணிப்போடும் தான் இருக்கிறாங்க. எந்த திட்டத்துக்கு எடுத்தாலும் திராவிட திராவிடன் பேர் வைக்கிறது. அதான் சங்க இலக்கிய நூல்கள்லாம் திராவிட கலைஞ்சம்னு கொண்டு வரும்னு சொன்னாங்கல்ல. திராவிட கலைஞர்னா நீங்கள் தெலுங்கு கன்னடத்தில் இருக்கிறதெல்லாம் தூக்கிட்டு வந்தேன்னா இது பண்ணலாம். ஆனால் நேரடியாக சங்க இலக்கிய நூல்களை திராவிட கலைஞர்னு போட போகிறோம் நாங்கள, கடுமையான எதிர்ப்பின் காரணமாக தான் அதை கைவிட்டாங்க. அப்போ இல்லைன்னு வச்சுக்கோங்க, திராவிட நூல்கள்னு கொண்டு வருவாங்க. திருக்குறள் ஒரு திராவிட நூல்னு போட்டுருவாங்க, திராவிட இலக்கியம் திருக்குறள்னு கொண்டு வருவாங்க. அப்போ என்னென்னா எல்லாத்தையும் தங்கள் தான் மாற்றுறது, இதில் தான் எல்லாமே அப்படின்னு சொல்வது, மக்கள்கிட்ட ஒரு தமிழ் தமிழர் சார்ந்த ஒரு தன்னம்பிக்கையும் எழுச்சியும் வந்துடக்கூடாது என்பதில் மிக கவனமாக அதை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. சரி, இப்போ முதலமைச்சர் என்ன செய்யணுன்றீங்க? அந்த செம்மொழி தமிழ் இன்னைக்குன்னா கடுமையான எதிர்ப்பை தெரிவித்து சுதா சேஷன் அவர்களுக்கு அந்த பதவியை வந்து அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. அவங்களுக்கு துணைத் தலைவர் இதுலேருந்து அவங்க நீக்கப்படணும். அதில் வந்து தமிழ் அறிஞர்கள் தான் இருக்காங்க. முதலமைச்சர் என்னன்னா தன்னுடைய பதவியை முதல்ல கொடுக்கணும். தலைவர்ன்ற பொறுப்புலேயே நீங்கள் இருக்கக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு 1000 அளவு உங்களால் அந்த கூட்டத்தையே நடத்த முடியல. 2021 ஆட்சிக்கு வந்த புதுதில் ஒரே முறை செம்மொழி தமிழாய் நிறுவனத்தினுடைய கூட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் பங்கெடுத்தார். அதன் பிறகு பங்கெடுக்க முடியல, ஏன்னா வேறு வேறு வேலைகள் இருக்குது அவங்களுக்கு, கட்சி வேலைகள் இதெல்லாம் இருக்கும். இது சார்ந்த வேலைகள் அது தமிழ் அறிஞர்கள் தான் பார்க்கணும். அதனால் உடனடியாக தமிழ் அறிஞர் ஒருவர் தான் இதில் இருக்க முடியும். அதற்கான திட்டங்க விதிகளே நீங்கள் திருத்தணும். குறைந்தபட்சம் தமிழ் ஆய்வுகளில் PhD செய்தவர்கள் இவங்க தான் இந்த பொறுப்பில் இருக்கணும் அப்படின்றது. அதற்கான விதிகளை திருத்தி இதை டீநோட்டிஃபை பண்ணால் மட்டும்தான் இதற்கு தகுதியான தமிழ் அறிஞர்கள் வருவாங்க. அவங்க வந்தால் தான் தமிழ் சார்ந்த ஆய்வுகள் வரும். இப்போ வந்து சுதா சேஷனை போட்டது வந்து ஏதோ சாதாரண விஷயம் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். இப்போ தகுதியே இல்லாத ஒரு ஆளை போட்டதுனால தான் என்ன நடக்குது அப்படின்னா அந்த செம்மொழி தமிழ் ஆய்வு நிறுவனம் எப்படி செயல்படுதுன்னு அவங்களுடைய ட்விட்டர் பக்கத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். குச்சிப்புடி நடனத்தை எடுத்துகிட்டு வந்து இவங்க ஒரு கலை நிகழ்ச்சி நடத்தி இதெல்லாம் இங்கே செயல்பாடுன்னு சொல்கிறாங்க. இல்லை, அது நீண்ட காலமாக நடந்திருக்கு. கடந்த வாரம் தான் இதை பற்றி ராவணாவில் விரிவாக ஒரு பார்த்தோம் கட்டுரை ஒன்று வச்சுருந்தேன். அதாவது தமிழ் ஆய்வுக்குன்னு ஒரு முக்கியத்துவம் கொடுக்காம என்ன செய்ய கலை நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்காங்க. கலை நிகழ்ச்சிகள் பரதநாட்டியம் இது எடுத்து நடத்திட்டு இருக்காங்க. அப்போ ஒரு தமிழ் அறிஞர் தான், ஒரு தமிழ் அறிஞர் தான் இதுக்கு தலைமை தாங்கணும். அவர் வந்து இதை சொல்லணும், இந்தந்த ஆய்வுகள் இந்தந்த துறைகளில் வேணும், இந்த நூல் இதில் மொழிபெயர்ப்புக்கப்படணும் அப்படின்னு அந்த மாதிரியான ஒரு தமிழ் சார்ந்த பார்வை அதன் பிறகுதான் இந்த நிறுவனத்துக்கு கிடைக்கும். எனவே அரசு வந்து தமிழ்நாடு அரசு தான் தலையிட்டு இதை செய்யணும். இந்திய அரசு இதை செய்யணும்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. தமிழ்நாடு அரசே இதற்கு தலைமை பொறுப்பில் இருக்கும்போது அவர் தான் செய்யணும் அது. சரி, அடுத்த ஒரு விஷயத்தை பேசணும் கட்டாயம். சாம்சங் தொழிற்சாலை போராட்டம், ஊழியர்களுடைய போராட்டம் நீண்ட காலமாக நடந்துக்கிட்டு இருக்குது. கம்யூனிஸ்ட் கட்சி வந்து அதில் போய் இருக்குது. போலீஸ் எப்படி அடக்குமுறை இருக்குதுன்றதை பார்க்குறாங்க. ஆனால் அவர் வந்து நேரடியாக இந்த அரசனுடைய காவல்துறை அப்படின்னு கண்டிக்க முடியாத அளவில் கம்யூனிஸ்ட் தலைவர்கள் வந்து இருக்கிறாங்க. இதனுடைய அந்த வீரியம் வந்து ஓரளவுக்கு மட்டுப்படுத்தப்படுமா? ஊழியர்களுடைய அந்த வீரியமான போராட்டம், இவர்கள் உள்ளே போய் அந்த போராட்டத்தை நடத்திட்டு யார் எதிரி அப்படின்னு ஒரு தெளிவாக சொல்லி காவல்துறையை கண்டிக்கிறது கூட முடியாமல் இருக்கிற அந்த போக்கு நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதான் இடதுசாரி கட்சிகள் CPI CPMக்கெலாம் என்னென்னா
தொழிற்சங்கம் என்பதான் உயிர்நாடி. அந்த தொழிற்சங்கத்திலேருந்து தான் அவங்க வந்தவங்க, அதற்கு அதிலேருந்து வந்த தலைவர்கள் தான் நிறைய பேர். தொழிற்சங்க போராட்டம் தான் அவங்களுடைய வரலாறு. இன்றைக்கி இருக்கக்கூடிய தொழிலாளர் நிலைமை என்னென்னா, தொழிற்சங்கம் என்று அமைப்பதற்கே முடியல. இப்போ சாம்சங் போராட்டம்னா ஒரு போனஸுக்காகவோ, ஊதிய உயர்வுக்காகவோ, இல்லை பணி நிரந்தரமானோ அதற்கான போராட்டம் கிடையாது. தொழிலாளருடைய வசதி வாய்ப்புகளுக்கு, புதுசாக வரக்கூடிய உரிமைகளுக்கான ஒரு போராட்டம்லாம் கிடையாது. குறைந்தபட்சம் ஒரு தொழிலாளர்கள் தங்களுடைய தொழிற்சாலையில் ஒரு சங்கம் அமைத்து கொள்ளக்கூடிய அடிப்படை உரிமை இருக்கு பாருங்கள். அந்த அடிப்படை உரிமைக்கு தான் போராடுறாங்க. இந்த அடிப்படை உரிமை என்பது தொழிலாளர் சட்டம் இல்லை, இந்திய அரசமைப்பு சட்டமே சொல்லுது. நீங்கள் வந்து ஒரு சங்கமாக கூடி இணைந்து பணியாற்றலாம், அந்த மாதிரி கூடிக்கொள்வது அடிப்படை உரிமையாக 19 கொடுத்துருக்குறாங்க. இந்திய அரசமைப்பு கொடுக்குது. அதன்படி தான் என்ன பண்ணோன்னா, தொழிலாளர் சட்டத்தில் ஒரு நிறுவனத்தில் 1000 இருக்காங்க அப்படின்னா, குறைந்தபட்சம் 10 ஒரு 100 கொண்ட ஒரு தொழிற்சங்கம் பதிவு செய்யப்படலாம். யார் பதிவு செய்யணும்னா, மாநில அரசுக்கிட்ட இந்த 100 எங்கள் சங்கத்து உறுப்பினர்கள், எங்கள் சங்கத்துக்கு இதுதான் பேர், எங்கள் சங்கத்துக்கு இதுதான் விதிகள்னு கொடுத்துட்டு மாநில அரசுக்கிட்ட நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா, மாநில அரசினுடைய தொழிலாளர் ஆணையம், தொழிலாளர்துறை இதை பதிவு பண்ணிவிட்டு இந்த இடத்துல இந்த தொழிற்சங்கத்தில் இப்படி இவங்களாம் இருக்கிறாங்க ஆஃபீஸ் பியரர்ஸ்ன்னு சொல்லிட்டு பதிவு பண்ணிட்டு ஒரு நம்பர் கொடுக்கணும். இதுதான், இது வந்து ஒரு சாதாரண பதிவு செய்யக்கூடிய ஒரு வேலை. ஒரு குறைந்த அதிகபட்சம் இதுக்கு என்னென்னா 55 கொடுத்துருக்காங்க, 55 வந்து வரையறை. ஆனால் அது வந்து என்னென்னா, இவங்க ஒரு 3 போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாடு அரசு அந்த பதிவு கொடுக்க மாட்டேது. தமிழ்நாடு அரசு தான் என்ன சொல்லணும் அப்படின்னா, நாங்கள் தான் அந்த தொழிற்சாலை சாம்சங் நிறுவனத்தை உள்ளே இங்கே கொண்டு வந்து எங்கள் ஊர் எருங்காட்டுக்கோட்டையில் கொடுத்துருக்கோம், உங்களுக்கு இலவசமாக நிலம் கொடுக்குறோம், மானியம் கொடுக்குறோம், மின்சார கட்டணத்தில் ஒரு சலுகை கொடுக்குறோம், வரி விலக்கு கொடுக்குறோம், இவ்வளோ சலுகைகளை நாங்கள் கொடுத்துருக்கோம். தொழிலாளர்கள் எங்கள் தொழிலாளர்கள் இங்கே வேலை பார்க்குறாங்க. சங்க வைக்கிறதுல என்ன பிரச்சனை? சங்க வைக்கிறதுல என்னங்க பிரச்சனைன்னு தமிழ்நாடு அரசு அந்த நிர்வாகத்தோடு பேசணும். இந்த ஊழியர்களுக்காக பேசணும். தமிழ்நாடு என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த சாம்சங் நிறுவனத்தினுடைய அடிமட்ட அடியாள்கள் யாருன்னா, தமிழ்நாடு அரசு அதிகாரிகளும் போலீஸும், அதாவது பன்னாட்டு நிறுவனங்களுடைய கைக்கூலிகள் நம்ம சொல்லுவோம் பாருங்க, அது வேற யாரோ கிடையாது, இந்த திராவிட மாடல் அரசு தான். நீங்க வந்து வெளிநாடுகளுக்கெல்லாம் போய் போய் யாரை கொண்டு வரீங்க அப்படின்னா, இது போன்ற நிறுவனங்களை தான் கொண்டு வரீங்க. அவன் ஒரு தொழிற்சங்கம் கூட அமைக்க மாட்டேன்றத வெளியே வச்சே பேசுறான். நீங்க அமெரிக்காவுக்கோ ஸ்பெயினுக்கோ போறாருல்ல, இவரு அங்கேயே அவன் முதல் நிபந்தனை போடுறான், நான் வருவேன் ஆனா தொழிற்சங்கம் அமைக்கக்கூடாது, எங்க தொழிற்சாலையில பேசுறான். அதுக்கு வந்து என்னன்னா, நோ யூனியன் பாலிசின்னு வச்சிருக்கான். நோ யூனியன் பாலிசி, ஒருவேளை உங்கள் தொழிலாளிகளுக்கு ஏதாவது ஒரு அவசரம் இருக்குது அதை சொல்லணும் அப்படின்னா, ஒர்க்ஸ் கமிட்டின்னு நான் ஒன்று போடுவேன். அவன் அதை பன்னாட்டு ஒன்று சொல்கிறான், அதில் ஒரு 5 தொழிலாளி இருப்பான், அவங்ககிட்ட அவங்க குறைகளை சொல்லலாம். அதை நான் ஏற்றுக்காமல் கூட போவேன். அந்த குறைகளை சொல்வதற்கு ஒரு 5 கமிட்டி, அந்த 5 ஒரு அதிக சம்பளம் வாங்கக்கூடிய நிர்வாகத்துக்கு சார்பாக இருக்கக்கூடிய ஒரு 5 போட்டு ஒன்று வச்சுப்பான். இதை தான் நான் செய்யலாமே தவிர, இந்த தொழிற்சங்க யூனியன்லாம் எனக்கு டிஸ்டர்பன்ஸ், அதிலேருந்து நான் வரமாட்டேன்றான். ஆனால் இவங்க போய் வெளிநாட்டில் போய் அதெல்லாம் இல்லாமல் நான் உங்களுக்கு கொண்டு வரேன் காலில் உளுந்து வாங்கிட்டு வந்து இவங்க எம்ஓயுன்னு போடுறாங்களே. இப்போ இதெல்லாம் யாருக்கு லாபம்? யாருக்கு லாபம்? பன்னாட்டு லாபங்களுக்கு தான் லாபம். பன்னாட்டு நிறுவனங்கள் அரசுக்கு லாபம் இல்லை, அரசு கிடையாது, ஆனால் அரசியல் கட்சிகளுக்கு இருக்கு. இப்போ இவன் வந்து ஒரு 1000 முதலீட்டில் வரான் அப்படின்னா, அதில் வந்து எந்த உனக்கு ஒரு இவ்வளோ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிறுவனத்துக்கு அரசியல் கட்சிக்கு உனக்கு கொடுப்பான். அந்த இதுக்காக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தொழிலாளர் உரிமைகளை கொடுக்குறாங்க, நம்ம நிலத்தை கொடுக்குறாங்க, மின்சாரத்தை கொடுக்குறாங்க, சலுகைகள் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு பெரிய வரிப்பணம், மக்கள் வரிப்பணத்தை அந்த நிறுவனத்துக்கு தரை வைத்து கொடுக்குறாங்க. இவங்கெல்லாம் வந்து எல்லாத்தையும் முடித்து ஒரு 10-15 இருந்து எல்லாத்தையும் அழைச்சி நாசப்படுத்தி சுற்றுச்சூழலாம் அழிச்சுட்டு அவன் என்ன, தொழிலாளிகளை சக்க போல பிழிஞ்சு கிடச்சிட்டு போயிடுவான். சாம்சங் தொழிற்சாலை இருக்குல்ல, அந்த சாம்சங் நிறுவனம் உருவான நாட்டில் அங்கே தொழிற்சாலைக்கு அனுமதி இருக்குது. ஆமாம், அந்த ஊழியர்களுக்கு இத்தனை ஆண்டுகள் வேலை செய்தவர்களுக்கு 6 இருந்தாங்கன்னா ஒரு வீடுன்ற மாதிரி இருக்குது, பல விஷயங்கள் சலுகைகள் இருக்குது. அது மாதிரி இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிறதுல என்ன அவங்களுக்கு பிரச்சனை? அதான் மாநில அரசியலில் பேசி வாங்கி தரணும். அதான் அவங்க என்னன்னா, கொத்தடிமைகளை எதிர்பார்த்து தான் அவங்க வராங்க. அவன் வந்து ஒரு தொழிலாளர் உரிமை கொடுப்போம் அப்படின்னா, அவன் அதை கொரியாவில் இருக்கக்கூடிய அவனுடைய சொந்த நிறுவனத்தில் வேலை பார்க்கக்கூடிய இன்னும் கூடுதலான தொழிலாளிகளுக்கு கொடுத்து அந்த உரிமையில கொடுத்தலாம். அவன் இங்கே வருவதற்கான அடிப்படை காரணமே என்னன்னா, கொத்தடிமைகள் இங்கே இருக்கிறாங்க. அந்த கொத்தடிமைகளுக்கு தலைமை தாங்கக்கூடிய ஒரு கண்காணியாக இங்கே இருக்கக்கூடிய அரசு செயல்படுது. அவங்க நாம சொன்னால் என்ன வேணாலும் கேட்போம். இப்போ சென்னையில் இருக்கக்கூடிய அந்த கார்லாம் பார்க்குறோம்ல, அதெல்லாம் ஒரு காலத்தில் உண்டாய் கம்பெனிக்காரன் கொடுத்தது, இலவசமாக கொடுத்தான், 100 கார்களை கொடுத்தான். இவர் கலைஞர் பலஞ்சராக இருக்கும்போது அவன் என்ன பறை பெரிய தொழிற்சாலை வச்சுருக்கான், 100 கம்பெனி காரை கொடுக்குறானே அப்படின்னா, தொழிற்சங்க பதிவுக்காக இதே உண்டாய் தொழிலாளிகள் போட அனுப்போது போலீஸ் வந்து இறங்கி அந்த தொழிலாளிகள் அடிச்சுது. அப்போ தான் புரிஞ்சுது, இவன் வந்து இவங்களை அடியால் வேலை பார்க்குறதுக்கு ஒரு கையூட்டை வெளிப்படையாக எல்லாருமேனாலே கொடுத்துருக்கான். 100 கார் கொடுத்தான்றதை ஒரு பெரிய நிகழ்ச்சியாகவே நடத்தினாங்க. இப்போ என்னன்னா, நிர்வாகம் வந்து அவனுக்கு தான் சாதகமாக, நிர்வாகத்திலேருந்து போலீஸ்லேருந்து எல்லாம் அவங்க சாதகமாக தான். இப்போ இன்னைக்கு பாருங்கள், அந்த நிறுவனத்தில் அந்த போராடக்கூடிய தொழிலாளிகளுக்கு
அந்த தொழிலாளர் பதிவு கொடுக்கணும் அப்படின்னு போராடுறாங்க. எங்கே? இங்கே சென்னையில் ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் போராடுறாங்க. அந்த ராஜரத்னம் ஸ்டேடியம் என்ற இடம் வந்து போராடுவதற்கென்றே சென்னை காவல்துறை அனுமதிக்கப்பட்ட இடம். இப்போ வள்ளுவர் கோட்டம் ஒரு இடம் இருக்குது, அந்த இடம் ஒன்று இருக்குது, அப்புறம் சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் இடம். இங்கெல்லாம் என்னென்னா போராட்டம் நடத்துவதற்கென்று காவல்துறை ஒதுக்கிய இடம். அந்த இடத்துல அதற்கான போராட்டத்தை சிபிஎம்மும் நடத்துது, சிஐடியும் நடத்துகிறாங்க. அந்த இடத்துல போராடினதுக்காக வழக்கு போடுது காவல்துறை. இங்கே காஞ்சிபுரத்தில் மட்டும் கிடையாது, இங்கேயே வழக்கு போடுறான். சென்னையில் நீங்கள் அனுமதிக்கப்பட்ட இடம் தானே அது, அந்த இடத்துல ஒரு வேளை போராட்டம் நடக்குதுன்னே வச்சுக்குவோம், அந்த போராட்டம் நடந்ததுன்னா என்ன அனுமதியை வாங்காமல் கூட பண்ணிட்டாங்க. அதனால் என்ன சட்டம் ஒழுங்கு கெட்டுப்போச்சு? அவங்க என்ன சாலை மறியல் பண்ணிட்டாங்களா, போக்குவரத்தை தடை பண்ணிட்டாங்களா? ஒன்றுமே கிடையாது. அப்போ அனுமதிக்கப்பட்ட இடத்தில் போராடினால் கூட உன்னை போராட விடமாட்டேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மிக கொடூரமாக சனநாயக விரோதமாகத்தான் இந்த காவல்துறை இருக்குது. இதை தான் கையில் வச்சுட்ருக்காரு மு க ஸ்டாலின். அதனால் மு க ஸ்டாலின் அவர்களே, உங்கள் காவல்துறை இப்படி செயல்படுது, நீங்கள் ஏன் இப்படி கார்ப்பரேட்டு கைக்குழியாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்பதற்கு முதுகெலும்புள்ள ஒரு கூட்டணி கட்சி தலைவர் கூட அவங்க கூட கிடையாது. இல்லை, கூட்டணி கட்சின்னு பொதுவாக சொல்லாதீங்க, யார் சிபிஎம் சொல்லும், அதை சொல்லி சிபிஎம் இருக்கிறாங்க, சிபிஐ இருக்கிறாங்க, இவங்களாம் என்ன இதெல்லாம் பேசணும்ல, இப்படி இருக்கிறீங்களே அவங்க அந்த காவல்துறையை எதிர்கொள்ளக்கூடிய அந்த தொழிலாளர் போராட்ட களத்தில் போய் பேசுகிறாங்க. காவல்துறை இவ்வளவு கடுமையாக நடந்து கொள்கிறது, எங்க கூட அப்படிலாம் வேணாம், நாங்கள் உங்களோட நண்பர்கள் தான், உங்களுடைய உரிமைக்காக போராடுவோம், இப்படி பேசுறாங்க. காவல்துறையை கையில் வைத்திருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் அவர்கள் இதை கவனிக்க வேண்டும், இங்கே எச்சரிக்கையா பார்க்க வேண்டும், இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க, செஞ்சுறாங்க. ஆமா, அப்ப என்னன்னா இவங்களுக்கு வந்து அப்ப நேரடியாக இருக்கக்கூடிய அந்த தொழிலாளருடைய போராட்டம் என்ன ஆகிறது? அதான் இப்ப அவங்க வந்து சிஐடியு சிபிஎம் உடைய தொழிற்சாலை தொழிலாளிகள் அமைப்பு தான் அந்த அவங்க அமைப்பு. அவங்க வந்து மிக கடுமையாக களத்துல இருப்பதனால முத்துக்குமார்னு தலைமை தாங்குறாங்க, உறுதியாக போராடிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு மாதம் வந்து சரியாக போராடுறாங்க. ஆமா, அரசு இந்த அரசை கண்டித்து பேச வேண்டிய இந்த கட்சிகள் ஏன் பேச மாட்டேங்குதுன்ற கட்சிகள் வந்து இந்த தொழிலாளிகள் நலனை விட அவங்களுக்கு வந்து கூட்டணி நலன் என்பது தான் இன்றைக்கு மிக முக்கியமானது. அவங்க பொறுத்த வரைக்கும் 2026 வரைக்கும் இந்த கூட்டணியை கொண்டு போகணும், தொழிலாளர் நலன் முக்கியம், அதெல்லாம் அவங்களுக்கு என்றைக்குமே முக்கியம், இன்றைக்கு மட்டும் இல்லை என்றைக்குமே முக்கிய முக்கியமாக இருந்தது கிடையாது. பல இந்த மாதிரியான நலன்களை எல்லாம் வழி கொடுத்து விட்டுத்தான் அவங்க தங்களுக்கான கூட்டணி, இல்லை 15 கோடியா 25 கோடியான்றதை பேசுகிறதெல்லாம் அதன் பிறகு தான். ஒருவேளை இதில் ரொம்ப முறுக்கிட்டு போனாங்கன்னா அந்த 15 கோடி கட் பண்ணிடுவாங்களோ அப்படின்ற பயம் தான் அவங்களுக்கு இருக்குமே தவிர, நடைமுறையில் ஒரு தொழிலாளர் உரிமைக்கான ஒரு அமைப்பாக தமிழ்நாட்டில் அரசியல் கட்சிகளால் எதையும் நடத்த முடியும். தொழிற்சங்க உரிமை என்பதே இன்றைக்கி கிட்டத்தட்ட எல்லாம் போயிடுச்சு. ஒரு காலத்தில் பார்த்தோம்னா 18ஆம் நூற்றாண்டில் வந்து 20 மணி நேரம் 16 மணி நேரம் வேலை இருந்துச்சு, தொழிற்சங்கம் கிடையாது, யாராவது ஏதாவது கேட்டாங்கன்னா வேலையை விட்டு நீக்கிடுவாங்க. அந்த 18ஆம் நூற்றாண்டில் அந்த மன்னராட்சி காலத்தில் இருந்த நடைமுறைகள் இன்றைக்கு இந்த 20ஆம் நூற்றாண்டில் நவீன காலத்தில் திரும்ப வந்துருச்சு. 14 மணி நேரம் 16 மணி நேரம் வேலை என்பது சகஜமாயிப்போச்சு. 10 மணி நேரம் குறைந்தபட்சம் தொழிற்சங்கம் அமைக்க முடியாது. தொழிலாளர் உரிமை நேராக பேசினா பணி நீக்கம் செய்யப்படுறாங்க. அப்போ என்னன்னா கிட்டத்தட்ட 200 நூற்றாண்டு பின்தள்ளிங்கி போயிட்டோம். ரொம்ப போராடி ஏதாவது கேட்டோம் அப்படின்னா வட மாநிலத்தவர் வச்சிடறோம். இப்போ நெய்வேலியில் என்எல்சியில் என்ன பிரச்சனை, இது ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த கான்ட்ராக்ட் எம்ப்ளாயீஸ் தமிழர்கள் பெரும்பான்மையாக 12,000 பேர் இருக்கிறாங்க. அவங்க வந்து நிரந்தரப்படுத்த சொல்லி உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் உச்சநீதிமன்றமே நிரந்தரப்படுத்த சொல்லிட்டாங்க. எல்லா விதிமுறைகளும் செட்டாக சரியாக இது இருக்குது, அதனால் இவங்க நிரந்தரப்படுத்துங்கன்னு சொல்லிட்டான். அப்போ வந்து நெய்வேலி மேனேஜ்மெண்ட்டு அவனே அறிக்கை கொடுக்குறான், நீங்கள் வந்து ஒரு வேலை ஒத்துழைக்கலை அப்படின்னா உங்களுக்கு பதிலாக நான் கான்ட்ராக்ட் எம்ப்ளாயீஸுக்காக வட மாநில தொழிலாளிகள் வைப்பேன் என்று ஒரு அரசு நிறுவனம் வெளிப்படையாக சொல்லுது. அப்போ என்னென்னா குறைகூலியாக இவங்களை நாங்கள் பயன்படுத்திட்டு உங்களாம் தூக்கி அடிச்சிடணும்னு ஒரு அரசு நிறுவனமே மிரட்டக்கூடிய ஒரு நிலைமை இன்னைக்கு நிலவுது. தமிழ்நாடு அரசு தானே இதெல்லாம் பார்த்து கேட்கணும், எப்படிங்க இப்படி சொல்லலாம், இது நிறுவனமே இருக்கிறதுக்கு என்ன காரணம் எல்லாத்துலேயுமே? எல்லாத்துலேயுமே என்னென்னா மோடி அரசனுடைய எல்லா பகை திட்டங்களோடும் தமிழ்நாடு அரசு ஒத்து ஒத்து போயிட்டு தான் இருக்குது. எந்த ஒரு விஷயத்துலேயும் மோடியோடு முரண்படவே இல்லை ஸ்டாலின். அவங்களாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் மோடிக்கு எதிராக அரசியல் பண்ணுறாருன்னு. கட்சி கொடியில் மட்டும்தான் கலர் டிஃப்ரென்ஸ் இருக்கே தவிர ரெண்டு பேருடைய சித்தாந்தமும் சரி நடைமுறைகளும் சரி எல்லா விதத்துலையும் ஒற்று போகுது. அவங்க சொல்லக்கூடிய அழிவு திட்டங்கள்னு இவர் சொல்லுவார், மு க ஸ்டாலின் வந்து பாஜக அரசு அழிவு திட்டங்களை செயல்படுத்தக்கூடியதாக இருக்கிறதுன்னு. அந்த அழிவு திட்டங்கள் ஒவ்வொன்றத்தையும் நேரடியாக செயல்படக்கூடிய அடியாளாக யார் இருக்காருன்னா மு க ஸ்டாலின் தான் இருக்கிறார். ஒரே நாடு ஒரே ரேஷன் திட்டத்தை கொண்டு வர்றது மோடி, செயல்படுத்தக்கூடிய அடியால் யாருன்னா ஸ்டாலின். அவங்க தான் எட்டு வழி சாலையை செயல்படுத்துங்கன்னு சொல்லி மேலேருந்து அழுத்தம் கொடுக்குறது, செயல்படுத்தக்கூடியவர் இவங்க. பரந்தோர் மாநில திட்டம் வேணும், இந்த ஊரெல்லாம் கிராமத்தெல்லாம் அழிச்சு விவசாயம் இல்லாமல் ஆக்குங்கன்னு சொல்கிறது மோடி, செயல்படுத்தக்கூடிய அடியால் யாருன்னா ஸ்டாலின். அவங்க வந்து தமிழுக்கு ஆய்வுக்கெல்லாம் இந்த மாதிரிலாம் செலவெல்லாம் பண்ணாதீங்க, சமஸ்கிருதம் இந்தியும் உயர்வானதுன்னு அவங்க சொல்லுவாங்க. ஆமாங்க, எங்களுக்கும் அது உடன்பாடு, எங்களுக்கு ஆங்கிலம் தான் உயர்வானது, தமிழ் ஆய்வுகளாக நாங்களும் ஒன்றும் அதை கண்டுக்க மாட்டோம், கவலைப்படாதீங்க அப்படின்னு அடியாள வேலை பார்க்குறது ஸ்டாலின். இப்படி ரெண்டு பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் ஓடிட்டுருக்கு. ஒருவேளை எடப்பாடி வந்தாலும் இப்படி தான்,
ஏன்னா இந்திய அரசுல செம்மொழிக்கும் சரி இந்த சாம்சங் தொழிலாளர் பிரச்சனைக்கும் சரி அடியால் வேலை பார்க்குற வேலை இயல்பாக செய்கிறாங்க. ஏன்னா திராவிடம் என்ற சித்தாந்தத்தின் வழியாக அவர்கள் மறுபடியும் பேசக்கூடிய சித்தாந்தம் என்னென்னா இந்திய தேசியம் தான், ஒரு வலுவான இந்திய தேசியம் என்பதைத்தான் மோடியும் சரி காங்கிரஸும் முன்வைக்கிறாங்க. இவர்கள் இந்திய தேசியத்தோடு எந்த வகையிலும் முரண்படாத ஒரு அடிமைகளாக இருப்பதனால இதன் கீழேயே நின்றுக்கிட்டு அதை வேலைகளை செஞ்சுட்டு மக்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். நல்லது, நிறைய விஷயங்களை வந்து சொல்லியிருக்கீங்க. ரெண்டு முக்கியமானது செம்மொழி தமிழ் ஆய்வை பற்றியும் சாம்சங் தொழிலாளர் பிரச்சனையும் விரிவாக நம்ம அடுத்த கட்ட பேசுவோம். நன்றி, வணக்கம் தோழர். நன்றி.